ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி அதில் மெழுகுபத்தி பற்ற வச்சா அது மேலே டம்ளர் கமுத்து வச்சா மெழுகுபத்தி அணைஞ்சி தண்ணி மேலே ஏறுமா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகாத லேன் பார்க்கலாமா? வாங்க. இப்போ நான் தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் மெழுகுபத்தி வச்சுருக்கேன். இதை நம்ம பற்ற வைப்போம். இப்போ பற்ற வச்சாச்சு. பொதுவாக மெழுகு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ வெளியே ஆக்சிஜன் யூஸ் பண்ணி மெழுகு வந்து எரிஞ்சிட்டு நல்லாவே. இப்போ நம்ம இந்த டம்ளரை வந்து கவுத்து வைப்போம். நம்ம டம்ளர் கவுத்து வைப்போம் பார்த்தீங்கன்னா டம்ளரில் கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து மெழுகு வந்து கொஞ்சம் நேரம் எரியும். ஸோ அந்த ஆக்சிஜன் கம்மியாக கம்மியாக மெழுகு தெரியுதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகும். ஆக்சிஜன் தீர்ந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு சுத்தமாக அணைஞ்சிடும். அந்த வெற்றிடத்தை வந்து ஃபில் பண்ணுறப்பவே வந்து கீழே இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வெற்றிலை ஏற்பட்டுருக்கோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ரைஸ் ஆகும். இப்போ இது வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இதுக்கான ரீசன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த தண்ணி ஏன இந்த அளவு வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். இப்போ அடுத்து இந்த ஒரு மெழுகுத்துக்கு பதிலாக நான் ரெண்டு மெழுகு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ரெண்டு மெழுகு வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டு மெழுகு பற்ற வச்சிருக்கேன். ஒரு மெழுகு தெரியாது ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். அதே மாதிரி ரெண்டு மெழுகு தெரியும்னா இன்னுமே நிறைய தேவைப்படும். இப்போ நம்ம டம்ளர் கொத்து வைப்போம். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆக்சிஜன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் மெழுகுனா எரிய முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உடனே தான் அணிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு அதனால வந்து ஆக்சிஜன் வந்து ரெண்டு மெழுகு தெரியும் நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால வந்து உடனே அணிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்ன தண்ணியை விட இப்போ வந்து அதிகமாக தண்ணி எறியிருக்கும். பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து வெற்றிட வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்பட்டுருக்கும். அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதே மாதிரி நம்ம மெழுகுத்தி எக்ஸ்ட்ரா வைக்க வைக்க தண்ணியோட அளவும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி வந்து கீழே இருந்து மேலே ஏறுது. இதுதான் இதுக்கான ரீசன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்.